மாண்டஸ் புயல் பாதிப்புகள் குறித்து முழுமையாக கணக்கெடுப்பு பின் மத்திய அரசிடம் நிதியுதவி கேட்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மாண்டஸ் புயலால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து சென்னையில் பெருங்குடி சோழிங்கநல்லூர் பகுதிகளை ஆய்வு செய்த முதலமைச்சர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். மேலும் காசிமேடு துறைமுகத்தில் புயல் பாதிப்பால் படகுகள் சேதமடைந்திருப்பதை பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புயல் பாதிப்புகள் குறித்து முழுமையாக கணக்கெடுப்பு நடத்திய பின் மத்திய அரசிடம் நிதியுதவி கேட்கப்படும் என்று தெரிவித்தார். சென்னை மாநகராட்சி மேற்கொண்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் காரணமாக காசிமேடு துறைமுகப் பகுதியில் பெருமளவில் பாதிப்பு குறைந்துள்ளதாக கூறினார். அரசு ஊழியர்கள் அர்ப்பணிப்போடு செயல்பட்டதன் காரணமாக மக்கள் முழுமையாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும். பின்னர் மாண்டஸ் புயலால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து தொடர்ந்து எடுக்கப்பட வேண்டிய நிவாரண நடவடிக்கைகள் குறித்து சென்னை தலைமை செயலகத்தில் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த கூட்டத்தில் மாநில அமைச்சர்கள் துரைமுருகன், கே என் நேரு, சேகர்பாபு உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்நிலையில் மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அரசின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சென்னையில் 3 பேர், காஞ்சிபுரத்தில் 2 பேர் என 5 பேர் உயிரிழந்ததாகவும், 25 குடிசைகள் முழுமையாகவும், 138 குடிசைகள் பகுதி அளவிற்கும் சேதமடைந்ததாகவும், இதேபோல 18 வீடுகள் சேதமடைந்ததாகவும் அமைச்சர் கூறினார். நிவாரண மையங்களில் 10,243 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், இயந்திர படகுகள் சேதமடைந்திருந்தால் 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என்றார். மேலும் சேதமடைந்த பயிர்கள் குறித்து விரைவில் கணக்கீடு செய்யப்பட்டு நிவாரணம் அறிவிக்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார்.